இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுடைய ரட்சிப்பையும் சாட்சியையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த நிகழ்ச்சியில உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார், சொல்லி முடியாத நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த ஊழியத்திலே என்னை தெரிந்தெடுத்ததே ஒரு பெரிய அற்புதம் தான். ஆண்டவர் என்னை எப்படி தெரிந்தெடுத்து கொண்டார் என்று நான் இப்பொழுது நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அதை இப்பொழுது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் திருமணம் ஆன நாட்களிலே நான் மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவளாக இருந்தேன். திருமணத்திற்கு முன்பதாகவும் நான் சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுதும் அப்படித்தான். ஆனால் ஆண்டவரோ அவருடைய தீர்மானத்தின்படி என்னை தெரிந்தெடுத்து கொண்டார். ஒரு முறை எங்கள் வீட்டிற்கு ஒரு ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருந்தார்கள். அப்பொழுது எங்களுடைய சகோதரி சகோதரர்கள் எல்லாருக்கும் தலையின் மீது கை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கடைசியாக என் தலையின் மீது கை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறாய் என்று. அவர்கள் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். அப்பொழுது நான் நம்பவே இல்லை எனக்கு இந்த காரியம் நடக்குமா என்று. ஏனென்றால் நான் மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவள். அடிக்கடி பலவீனம் வருகிற எனக்கு அடிக்கடி பலவீனங்கள் வரும். ஆனாலும் நான் ஆண்டவரை அந்த வேளையிலே அவள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பவில்லை. ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள், நீ இப்பொழுது உன்னால் இந்த காரியத்தை நம்ப முடியாது, ஆனாலும் நீ ஆண்டவருக்கென்று உன்னை கொடு, தினம் வேதம் வாசித்து ஜெபி. அப்பொழுது நீ இப்பொழுது படித்து கொண்டுதான் இருக்கிறாய், இந்த படிப்பிலே ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். பிறகு இதன் இந்த காரியத்தை நீ பார்க்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஊழியத்திலே பயன்படுத்துவதை நீ கண்டுகொள்வாய் என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் அதே போல அவர்கள் அன்றைக்கு சொன்னது போல நானும் கீழ்ப்படிந்து வேதம் வாசிக்க ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே தலைகளாக மாறுதல்கள் நடைபெறுவதை நான் பார்த்தேன். படித்து கொண்டிருந்த பொழுது முதன்மையாக நான் வரும்படி ஆண்டவர் என்னை உயர்த்தினார். பள்ளியிலே முதல் மாணவியாக இருக்கும்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு ஆண்டவர் என்னை படிப்படியாக ஊழியத்திலே தெரிந்து கொண்டார். என்னுடைய கணவர் உயரத்திலே அதிகமான ஒரு பெண் தான் வேண்டும் என்று அவள் பெற்றோரிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் 3 வருடமாக பெண் தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எங்கள் வீட்டிற்கு ஒரு சபை போதகரை நாங்கள் தங்குவதற்காக அழைத்து அவரை அன்போடு உபசரித்து பார்த்து கொண்டோம். அப்பொழுது அவர் என்னுடைய கணவருடைய தகப்பனாரிடத்தில் போய் இப்படி சொன்னார்கள், இந்த வீட்டிலே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதிலே தங்கை மிகவும் உயரத்திலே அதிகமாக இருக்கிறாள், நீங்கள் அந்த பிள்ளையை மனம் செய்து உங்கள் மகனுக்கு மனம் செய்து வையுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல ஆண்டவர் ஆச்சரியவதமாக நாங்கள் எதிர்பார்க்காத வேளையில், நான் அப்பொழுது படித்து கொண்டுதான் இருந்தேன், பிகாம் செகண்ட் இயர் பண்ணி கொண்டிருந்தேன், அந்த வேளையிலே அவர்கள் என்னை பெண் தேடி வந்தார்கள். அப்பொழுது நான் நம்பவே இல்லை இது நடக்குமா, நான் ஊழியம் செய்வேனா என்று. நான் சொன்னேன், ஏன் 1 வருடம் நான் படித்து முடித்து விடுகிறேனே, அதற்கு பிறகு அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போகட்டும் திருமணம் செய்து என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தை குறித்து என்னை அவர்கள் திருமணம் நிச்சயிக்கும் பொழுது என்னுடைய கணவருடைய தாப்பனார் இப்படியாக சொன்னார்கள், நீ பயந்து கொண்டிருக்கிறாய், இன்னும் படிக்கவில்லையே என்று நினைக்கிறாய், ஆனால் நான் உன்னை என்னுடைய சொந்த மகளை போல உன்னை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து போகிறேன், நீ சந்தோஷமாக எங்கள் வீட்டிலே வந்து அதன் பிறகு படிக்கலாம், படித்து முடிக்கலாம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் அவர்கள் சொன்னது போலவே நான் படித்து முடித்து சந்தோஷமாக அவர்களுடைய மகளை போலவே இருக்கிறேன். அவர்களுக்கு மகள் அவர்கள் உடைய மகளை அவர்கள் இழந்து போன பிறகு என்னை அவருடைய சொந்த மகளை போலவே நேசித்து வருகிறார்கள். இப்படியாக ஆண்டவர் என்னை ஊழியத்திலே தெரிந்து கொண்டார். அதன் பிறகு எனக்கு
ஒரே பாடு, கஷ்டம், வேதனை. நான் நினைத்தேன் திருமணமாகி இந்த ஊழியக்கார குடும்பத்திலே வந்த பிறகு சந்தோஷமாக வாழ்க்கை அமையும் என்று நான் நினைத்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதன் பிறகுதான் எனக்கு பாடுகள் வந்தது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:19, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுப்பார் என்று. அதே போல ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு திருமணமாகி 6 மாதங்களுக்குள்ளாக நான் என் தாயை இழந்து போனேன். அதன் பிறகு என் தந்தையை இழந்து போனேன். என்னுடைய மூத்த சகோதரனை இழந்து போனேன். ஆனால் ஆண்டவர் கிருபையாக அந்த இழப்புகளை சரி செய்து திரும்பவும் எனக்கு அவர்களைப் போல நேசிக்கிற பெற்றோரை, என்னுடைய கணவருடைய பெற்றோர் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தி வருகிறார். நான் அந்த நாட்களிலே மிகவும் மனம் உடைந்தவளாக ஆண்டவரத்திலே கதறி அழுதேன். ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பும், உம்முடைய சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பும். இந்த ஊழியத்திலே என்னுடைய கணவனாரை நீர் பயன்படுத்துகிறது போல, என்னுடைய கணவருடைய பெற்றோரை நீர் பயன்படுத்துகிறது போல என்னையும் பயன்படுத்தும். நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அதிகமாக கண்ணீரோடு நான் ஆண்டவரிடத்திலே கதறி அழுதேன். ஆண்டவருடைய அன்பிற்காக ஏங்கி தவித்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். அவரே எனக்குள்ளாக வந்து தங்கினார் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக. அப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் என்னை நிரப்பினது. இந்த உலகத்திலே நான் காணாத அன்பை ஆண்டவர் மூலமாக அந்த நாட்களிலே நான் கண்டு கொண்டேன். அதன் பிறகு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு இழந்து போன சகோதரனையும் கூட என்னுடைய கணவரனுடைய அன்பின் மூலமாக திரும்பவும் கொடுத்தார். அவர்கள் அதிகமாக என்னை நேசித்தார்கள். எனக்கு கூடுதலாக 3 பிள்ளைகளை கொடுத்து இப்பொழுது அதிகமாக சந்தோஷப்படுத்தி வருகிறார். இப்படியாக ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருகும்படியாக செய்தார். எனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி செய்தார். அதன் பிறகு நான் சோதனையின் நாட்களை கடந்து போன பிறகு ஆண்டவர் என்னை அதிகமாக ஊழியத்திலே பயன்படுத்த ஆரம்பித்தார். பொதுவாக வாலிப பிள்ளைகள் மத்தியிலே நான் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பினார். அளவில்லாத சந்தோஷத்தினாலே அந்த பிள்ளைகளை நிரப்பினார். ஞானம் வேண்டும், படிப்பு வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவள் வரும்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கும் பொழுது கிருபையாக ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். குடும்பங்களிலே நான் குடும்பங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார். இன்னும் பெண்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உடைந்த உள்ளங்களோடு என்னை போல கதறி அழுது கொண்டு வருகிற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்படி படிப்படியாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதுவும் விசேஷமாக நான் என்னுடைய தாயை இழந்த பிறகு, என்னுடைய தகப்பனாரையும் இழந்த பிறகு நான் முழுவதுமாக உடைந்து போனேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? மறுபடியும் நான் ஏன் என்னுடைய குடும்பத்தின் மக்களை இழக்க வேண்டும் என்று ஆண்டவரே அதிகமாக அழுது பொழுது ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். என்னுடைய தாப்பனாருடைய இழப்புக்கு பிறகு ஆண்டவர் என்னை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தார். ஊழியத்திலே மக்கள் சுகம் பெறும்படியாக, மக்கள் ஆசீர்வாதம் பெறும்படியாக, ஆறுதல் அடையும்படியாக அதிகமாக என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். குடும்பத்திலையும் எனக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். இன்னும் அநேக மக்கள், திரள் கூட்டமான மக்கள் வரும்பொழுது அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பேன். அந்த அன்பை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்னை நேசிக்க ஆரம்பித்தார்கள். அம்மா, நீ அழாதே, நான் உனக்கு தகப்பனாக, நான் உனக்கு தாயாக இருக்கிறேன், ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவர்கள் என்னை கட்டி அணைத்துக் கொள்வார்கள். அப்படியாக மக்களுடைய அன்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். இப்படியாக ஆண்டவர் அதிசயமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் நான் நினைக்கும் பொழுது
ஒன்றும் அறியாத சிறு பிள்ளையாக இருந்து என்னை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் நன்றியால் பொங்குகிறது. இதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசேஷமாக என்னை போலவே பாடுகளுக்குள்ளாக இழப்புகளுக்குள்ளாக நீங்களும் கடந்து போயிருக்கலாம். என்னை நேசிக்க யாருமே இல்லையே என்று நீங்களும் கூட சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு மிகவும் பெரியது. ஒன்றுமில்லாத எல்லாவற்றையும் இழந்த எனக்கு அன்பு தேடி வரும்படி ஆண்டவர் செய்தார். இது யாராலே செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் இதை செய்ய முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு என்னுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டது. ரோமர் 5:5 என்ற பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. இப்படியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களையும் தம்முடைய அன்பினாலே ஆசிர்வாதத்தினாலே நிரப்புவார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுதும் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், என்னுடைய சரீரத்தில் இவ்வளவு பாடுகள் இருக்க வேண்டுமா, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு பாடுகள் மாற்றி மாற்றி துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கதறி அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே 2 கொரிந்தியர் 1:3 நாம் பார்க்கிறபடி நம்முடைய ஆண்டவர் சகலவித ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் நம்மை தேற்றுவார், நம்மை அணைத்துக் கொள்வார். இப்பொழுதும் நாம் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இறங்கி வரும் பெரியமானவர்களே. ஆண்டவரே, எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக இழப்புகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே உமது மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக, உம்முடைய சந்தோஷம் அவர்கள் மீது இறங்குவதாக, உம்முடைய சமாதானம் அவர்கள் மீது இறங்குவதாக, குடும்பத்திலே மக்களுடைய அன்பு அவர்களை தேடி வரும்படியாக உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக என்னை எவ்வளவு அதிகமாக நீர் நேசித்து இவ்வளவு தூரம் நீர் வழி நடத்தி வருகிறீர் சுவாமி, அதே அன்பு மது மக்களை நிறப்பட்டும் சுவாமி, நிறப்பட்டும் அப்பா. அவர்கள் கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து போடும் சுவாமி, மனதில் இருக்கிற வேதனைகளை எடுத்து போடும் அப்பா. நீரே அவர்களை அணைத்துக் கொள்ளும், உம்முடைய அன்பினாலே அணைத்துக் கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் நீர் அவர்களோடு கூட இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய வல்லமை இறங்குவதாக அவர்கள் சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறைவதாக, மறைந்து போகட்டோப்பா. வலிகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய ஜீவன் அந்த சரீரங்களுக்குள்ளே இறங்குவதாக, பலவீனங்கள் மறைவதாக, நோய்கள் மறைவதாக, வலிகள் மறைவதாக, புண்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, அவர்கள் தேவைகள் என்னவாக இருந்தாலும் இப்பொழுது நம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அவர்களுக்கு நான் நன்மையை கொடுக்கிறேன், நன்மைகளை நான் கொடுக்கிறேன், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன். ஆசீர்வாதங்கள் நமது மக்களை தேடி வரட்டும் சுவாமி, நம்முடைய அன்பு பிள்ளைகளை தேடி வரட்டும் அப்பா. நீரே அணைத்துக் கொள்ளும், சிறு பிள்ளைகளை தொடும் அப்பா, வியாதியோடு இருக்கிற குட்டி பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் சுவாமி. இப்பொழுது கட்டிகள் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகட்டும், உம்முடைய ஜீவன் இறங்குவதாக ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. பிரிந்து போய் இருக்கிற குடும்பங்களை ஒன்றாக இணைத்து கட்டும் சுவாமி, உம்முடைய அன்பினாலே கட்டும் அப்பா, கட்டும் சுவாமி. ஆண்டவரே, வெகு தூரத்துல இருக்கிற மக்களை கொண்டு வந்து அவளோடு இணைத்து சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு கொடுமப்பா. நீரே அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்ட மெகாக TCM சார்பில் உங்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.